வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் மார்ஜின் அண்ட் பேடிங் ப்ராப்பர்ட்டிஸுங்க இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே ஒரு வெப் டிசைனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஏன்னா ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எஸ்டிஎம்எல் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த எலமெண்ட்டு ப்ரௌசரில் எந்த இடம் வரைக்கும் தள்ளி டிஸ்பிளே ஆகணும் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மார்ஜின் அண்ட் பேடிங் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தாங்க டிசைட் பண்ணுவோம் நிறைய பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் அண்ட் பேடிங்கில் பயங்கரமான டவுட்ஸ் இருக்குங்க மார்ஜின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்டிஎம்எல் எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு வெளிப்பட்ட ஹிட்டன் பார்டர்னு ஒன்று இருக்கும் அந்த பார்டரை தாண்டி நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான் மார்ஜின் அந்த பார்டருக்கு உள்ளவே நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் தான் பேடிங் ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லணுன்னா எலமெண்ட்டோட எக்ஸ்டர்னல் ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது மேர்ஜினுங்க எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது பேடிங் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பேஸிங் மார்ஜின் இன்டர்னல் ஸ்பேஸிங் பேடிங் இது ரெண்டையுமே நான் அழகாக ஒரு டிவ் எலமெண்ட்டை வச்சு உங்களுக்கு கிளியரா இப்போ எக்ஸாம்பிளில் ரன் பண்ணி காட்டுறேங்க இப்போ நம்ம டாக்குமெண்ட் குள்ள போகலாம் இப்போ என்னோட ஒர்க் ஃபைலில் பார்த்தீங்கன்னா என் பாடி டேக்குள்ள ஒரு டிவ் எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டிவ்ல சில கண்டென்ட்டை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் டிஃபால்ட்டாக இதோட அவுட் புட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள் டிவுக்கு நார்மலாகவே எந்த ஒரு கலர் எதுவுமே டிஸ்பிளே ஆகுது அது ஒரு பிளாக்கான எலமெண்ட் தான் அதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்குற கண்டென்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் என்கேன்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த டிவனால் எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன் இதெல்லாம் நான் ஏன் அப்ளை பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்ஜின் பேடிங் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் அதனால தான் அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்துட்டு ரெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்திங்க பார்டர் படிச்சிருந்தீங்க பார்டர் கொடுக்கலாம் பார்டர் த்ரீ பிக்சல் சாலிட் பிளாக் கொடுக்கலாம் ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே வருதுன்னு பார்த்துருவோம் க்ளியராங்க இப்போ இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து வெளியே இந்த இந்த பார்டர் இருக்குது இந்த பார்டர் காட்டுறதுக்காக தான் அந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிருக்கு இந்த பார்டருக்கு வெளியே வர்ற ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது தான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் மார்ஜின்லேயே நாலு வேல்யூ இருக்குங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதுதான் டிஆர்பிஎல் டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் இப்போ இந்த டாக்குமெண்ட்ல மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா தான் மார்ஜின்ன்ற ப்ராப்பர்ட்டி அதாவது எலமெண்ட்டுக்கு எக்ஸ்டர்னலில் இருக்கிற ஸ்பேஸிங் அதை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு மார்ஜின் டாப்புன்ற வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் வித்தியாசத்தை இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒட்டி தான் இருக்குது இப்போ நம்ம தேர்ட்டி பிக்சல் கொடுத்துருக்கோம் ட்ராப் ஆயிருக்காரா இதேமாரி நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த எலமெண்ட்டோட ஸ்பேஸ் மேலே இருந்து கீழே குறஞ்சிட்டே வருங்க ஆனால் அந்த பார்டருக்கும் இதுக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகிருக்காது அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் பார்டர் உங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்குது அந்த பார்டரை தாண்டி இருக்கிற ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது தாங்க இந்த மார்ஜின் இந்த மார்ஜின்லேயே நிறைய வேல்யூ இருக்குங்க லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம்னா இப்போ இதே வந்து லெஃப்ட் சைடு மார்ஜின் நான் தள்ளணும்னு நினச்சுன்னா மார்ஜின் லெஃப்ட்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் லெஃப்ட் மார்ஜின் பாருங்கள் குறைஞ்சிருக்காங்க இன்னும் கூட நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவர் இன்னும் கூட நல்லாவே உள்ள தள்ளி வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது பார்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு குறையும் மார்ஜின்னாலே அவுட்ரு ஸ்பேஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டா கன்ஃபியூஷன் இல்லாமல் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் இப்ப அடுத்தது இதே நம்ம மார்ஜின் ரைட்டுக்கும் வேல்யூ கொடுக்கலாம் தென் பாட்டமுக்கும் வேல்யூ கொடுக்கலாங்க இப்போ அவுட்புட் செக் பண்ணுங்க மாறிங்க எல்லா சைடுமே உங்களுக்கு அந்த பார்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸை உங்களுக்கு சுருக்கி காட்டுதுங்க இதுதான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு எலமெண்ட்டோட பார்டருக்கு வெளியே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறது தான் மார்ஜின் இந்த மார்ஜினுக்கு நாலு வேல்யூஸ் இருக்கு டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் இதே நீங்கள் வந்து நாலு வேல்யூவா கொடுக்காம சில டெவலப்பர்ஸ் வந்து ஸ்மார்ட்டா ஜஸ்ட்டு மார்ஜின் ஹண்ட்ரட் பிக்சல் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னும் ஆகுனா நாலு பக்கத்துக்கும் காமனாக எடுத்துக்கோங்க இங்கேயும் ஹண்ட்ரட் இங்கேயும் ஹண்ட்ரட் இங்கேயும் ஹண்ட்ரட் கீழே ஹண்ட்ரட் இந்த நாலுத்தையும் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் இனிமேல் நீங்கள் சிங்கிள் வேல்யூவும் எழுதலாம் இல்லை தனித்தனி மார்ஜினுக்கும் தனித்தனியான வேல்யூஸும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படியும் இல்லை டாப்புக்கும் மேல் பாட்டமுக்கும் ஒரு வேல்யூ ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஒரு வேல்யூன்னா நீங்கள் டூ வேல்யூஸ் கொடுக்கணும் இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ டாப் அண்ட் பாட்டமுக்கு எடுத்துக்கோம் செகண்ட் வேல்யூ ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு எடுத்துக்கோங்க கிளியரா இதுதான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிங்க இப்போ அப்படியே நம்ம இங்கிருந்து பேடிங் ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம் ரெண்டுமே டிட்டோ சேம் தாங்க ஆனால் மார்ஜின் போருத்து வரைக்கும் இந்த பார்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸை டிசைட் margin மார்ஜின் இந்த பார்டருக்கு உள்ளே இருக்க பாருங்க இந்த கண்டென்ட்லாம் அந்த பார்டருக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா நம்ம பேடிங் கொடுப்போம் இப்போ இதே எலமெண்ட்டுக்கு நான் பேடிங் அப்ளை பண்ணுறேன் பாருங்க பேடிங் டாப் தேர்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் இப்போ கிளியராக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு வந்து அந்த லைனை ஒட்டியே இருக்குங்களா ஆனால் நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் இன்டர்னல் ஸ்பேசிங்ல டாப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன் பேடிங்னா இன்டர்னல் ஸ்பேசிங் தேர்ட்டி பிக்சல் குறையிறேன் நான் பாருங்க பாருங்கள் பார்டருக்கு உள்ளே தேர்ட்டி பிக்சல் குறஞ்சிருக்கு இதுதான் பேடிங் ப்ராப்பர்ட்டி மார்ஜின்னா வெளியே இருக்கிறவர் பேடிங்னா உள்ளே இருக்கிறவர் இந்தமாரி நீங்கள் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட அவுட்புட் ரொம்ப நீட் அண்ட் கிளாஸாக வரும் இப்போ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் கொடுத்து பார்க்கலாம் பேடிங் லெஃப்ட் தேர்ட்டி பிக்சல் பேடிங் ரைட்டு ஃபார்ட்டி பிக்சல் பேடிங் பாட்டம் ஃபார்ட்டி பிக்சல் ஓகேங்களா இப்போ நாலு பக்கம் பேடிங்க்கும் நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் இப்போ அவுட் புட் ரன் பண்ணி பார்க்கலாம் க்ளியராங்க டாப்புக்கும் மாறிடுச்சு லெஃப்ட்டுக்கும் மாறி இருக்கு ரைட்டுக்கும் மாறி இருக்கு பாட்டமுக்கும் மாறி இருக்கு இந்த பேடிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைனுக்கு உள்ளே வர்ற ஸ்பேஸை நமக்கு டிசைட் பண்ணுது மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைனுக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸை டிசைட் பண்ணுதுங்க ஒரு ஹெச்டிஎம்எல் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நைன்ட்டி பர்சன்ட் இந்த பார்டர் அன் இந்த சாரி இந்த பார்டர் மார்ஜின் அண்ட் பேடிங் இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம நிறைய ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் அதனால தான் இதை கிளியராக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் பேடிங்கும் அதே மாதிரி தாங்க நீங்கள் நாலுமே கொடுக்க தேவையில்ல எல்லாமே எனக்கு ஈக்குவல் ஸ்பேசிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேடிங் வேல்யூவை ஒரே வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா நாலு சைடுக்குமே அவர் ஈக்குவலாக எடுத்து டிஸ்ப்ளே ஆவார் கிளியராங்க நாலு சைடுமே இப்போ செவன்டி பிக்சல் இன்டர்னல் ஸ்பேஸ் வந்திருக்கு எங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மார்ஜின்னா எக்ஸ்டர்னல் ஸ்பேசிங் அதாவது பார்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸை டிக்ளேர் பண்ணுறது பேடிங்னா இன்டர்னல் ஸ்பேசிங் பார்டருக்கு உள்ளே இருக்கிற ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது ஸோ இப்போ உங்களுக்கு பேடிங் அண்ட் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ் சிஎஸ்எஸில் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்